நகர்ந்து சென்ற விமானம் திடீரென தரையிறக்கியமையினால் பயணிகள் பாதிப்பு. பாரிஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்றில் நடுவானில் வைத்து வெளியான திடீர் அறிவிப்பால் பரபரப்பான நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. விமானிகள் திடீர் அறிவிப்பால் விமானம் பயணிக்க ஆரம்பித்து சில நிமிடங்களுக்குள் மீண்டும் விமான நிலையத்திற்கே திரும்பி வந்துள்ளது. பறக்கும் முன்னர் தொழில்நுட்ப ஆய்வு செய்ய தவறிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் திடீரென விமானத்தை திருப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மத்தியில் சற்று பதற்ற நிலையை ஏற்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை பாரிஸ் சார்ல்ஸ்கோல் விமான நிலையத்தில் இருந்து பயணித்த ஈசி ஜெட் விமானத்திற்கே நேற்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சரியாக 12:50 புறப்பட்ட விமானம் 20 நிமிடங்களுக்குள் மீண்டும் விமான நிலையத்திற்கு திரும்பியுள்ளது. பரிசோதனை மேற்கொள்ளப்படாததால் நாங்கள் சார்ல்ஸ்கோல் விமான நிலையத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்காக வழக்கமான விமான ஆய்வுகள் உள்ளன, அவற்றில் நிறைய உள்ளன. இந்த விமானத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பரிசோதனை ஒன்றும் உள்ளது. அதற்காக மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அதிகாரிகள் கூறினர். ஃப்ளைட் ரீடர் 24 என்ற விமான பயண கண்காணிப்பு இணையதளத்தில் விமான பயணத்தின் வரைபடமும் வெளியிடப்பட்டது. அதற்கமைய ஈசி ஜெட் விமானம் பாரிஸ் சார்ல்ஸ்கோல் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும், இந்த வகையான தவறு விமானத்திற்குள் மிகவும் அரிதானது என்றும் கூறப்பட்டது. எங்கள் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு ஈசி ஜெட்டின் முதன்மையான முன்னுரிமையாகும் என்று விமான நிறுவனம் அறிவித்தது. மேலும் நாங்கள் எங்களது விமான உற்பத்தியாளர்களின் வழிகாட்டுதல்களுடன் கண்டிப்பான இணக்கத்துடன் இயக்குகிறோம் என்று சம்பவத்திற்கு பிறகு விமான நிறுவனம் கூறியது. அத்துடன் பயணிகளுக்கான மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சார்ல்ஸ்கோல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஆரம்பத்தில் திட்டமிட்டதை விட 3 மணி நேரம் தாமதமாக பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியதுடன் திட்டமிட்ட நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போயுள்ளதாக கூறினர்.